வைஷம்பாயனன் வந்து த ஃபியூட்டிலிட்டி ஆஃப் தட் சொல்கிறார். அதாவது தாராபீடன் ஜெயிச்ச எல்லா இடங்களுமே நீ வந்து என்ன இடம் தான் தாராபீடன் ஜெயிக்கலைன்னு நீ இப்போ கிளம்பணும் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைன்யத்தினுடைய ஒரு இது எக்ஸ்டென்ட் எப்படி இருக்குன்னா பூமியினுடைய பாரம் தாங்க முடியாத அது வந்து இருந்துட்டுருக்கு பாரு அப்படின்னு காமிக்கிறார். எனக்கு என்ன ஆச்சரியம் இங்கன்னா, இந்த பாரத்தை எப்படி பூமி வந்து வகிச்சுண்டு சுக்கு நூறாக போகல, அப்பேற்பட்ட இந்த பூமியை வகிக்கக்கூடிய இந்த பணி நாம் பத்யுகு பணா பித்தையா கதம் விதுராக ந சலந்தி, அது வெலவெலத்து போய் இந்த ஆதிசேஷனுடைய தலை ஏன் வந்து இதுவாகலை விழலை அப்படிங்கிறதுல தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி வைஷம்பாயனன் சொல்லின்னு இருக்கார். ஏவம் வதத ஏவ ஏவம் வதத ஏவ தஸ்ய யுவராஜஹ திருணமய பிராக்கார மந்திர சஹஸ்ர சம்பாத சம்பாத சம்பாதாம் உல்லாசித உல்லசித உல்லா உல்லாசித தவள பட மண்டப சத சோபினீம் யுவராஜா வந்து ஆவாச பூமி அந்த இருப்பிடம், அவ டென்ட் போட்டிருப்பாளோ இல்லையோ அந்த டென்ட்டுக்கு வந்து திக்விஜயம் பண்றச்சே அங்கங்க டென்ட் போடணும், அந்த பூமியை வந்து அடைஞ்சார். அந்த அதுக்கு முன்னாடி ஏவம் வததஹா ஏவ தஸ்யன் இருக்கு, அந்த இடத்துல வந்து இவ்வாறு வைஷம்பாயனன் கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதுன்னு சப்தமியில வந்திருக்கணும். சப்தமிக்கு பதிலாக இங்கே வந்து ஷஷ்டியில் போட்டிருக்கார். ஷஷ்டிச்ச அனாதரேங்கிற சூத்திரத்தில் என்னென்னா அனாதர ஷஷ்டின்னு பேர் அதுக்கு. அதாவது வைஷம்பாயனன் சொல்றதுல வந்து கவனமே இல்லாத ஆர் அதை ரொம்ப பொருட்படுத்தாமல்னு அர்த்தம். அந்த அதாவது வதத்தி சதி வதத்தி தஸ்மின்னு போட்டிருக்கறச்சே உங்களுக்கு வந்து அவர் பேசும் பொழுதுன்னு சொல்கிறோம். அதே வந்து சிக்ஸ்த்தில் போடுறச்சே ஷஷ்டியில் போடுறச்சே வதத்தகா சதகா அப்படின்னா அவர் பேசுறதுல சந்திராபீடனுக்கு அத்தனை இது கிடையாது, பொருட்படுத்தலைன்னு அர்த்தம். ஸோ ஏவம் வதத ஏவ தஸ்ய இவ்வாறு வைஷம்பாயனன் கூறுகின்ற பொழுது யுவராஜா யூ கேன் ஒன்லி டிரான்ஸ்லேட் தி ஐடியா, யூ கேனாட் மேக் அ லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். English is definitely not an appropriate language. Tamil you could do at least 50% of Sanskrit. நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் தமிழ்ல மாத்தி மாத்தி தான் மனசுல வச்சுட்டே வரேன். 50% தமிழ்ல கரெக்டா உட்கார்றது. இங்கிலீஷ் அப்சல்யூட்லி நான்சென்ஸ், உட்காரவே மாட்டேங்கிறது. ஆமா, தஸ்ய வததஹ அப்படிங்கறச்ச இவ்வாறு வைஷம்பாயனன் கூறுவதை பொருட்படுத்தாமல் இருக்கும் யுவராஜா அப்படின்னு அங்க போகணும். அவ்வளவு தூரம் நம்ம வார்த்தை உபயோகப்படுத்தினாதான் அந்த சென்ஸே நமக்கு வந்து வரும் மனசுல. Without giving any regard to what Vaishampayana was saying, the Yuvaraja, அப்படின்னு ஒன்னா போலாம் இல்லையா. யுவராஜா சந்திராபீடன் திருணமய பிராகார மந்திர சஹஸ்ர சம்பாதாம், இதெல்லாம் வந்து ஸ்திரீலிங்க த்விதீய விபக்தியில ஆவாச பூமிக்கு விசேஷமா போறது. அந்த ஆவாச பூமி இருப்பிடம்ங்கிறது எப்படி இருந்ததுன்னா திருணமய பிராகார புல்லு கட்டுனால பண்ணப்பட்ட ஒரு பிராகாரம், அந்த பிராகார மந்திர சஹசிர நிறைய பெவிலியன்ஸ் அங்கே இருந்தது. ஒரு ஒரு ரேம்ப் இது மாதிரி இருக்கும் இல்லையோ, அந்த மதில் சுவர் மாதிரி அந்த புல் கட்டுனால மதில் சுவரை கட்டி அங்கங்கே நிறைய இது இருக்கும். ஆயிரக்கணக்கான ஒரு மண்டபம் மாதிரி மந்திர சஹசிரம் மண்டபங்கள், குட்டி குட்டியாக மண்டபங்களுடன் ஒரு மதில் சுவரானது கட்டப்பட்டு இருக்கக்கூடிய சம்பாதாம் கர்ச்சை அதனுடன் கூடினதான உல்லாசித தவள பட மண்டப சத சோபினீம், அங்க டென்ட்ஸ் நிறைய இருந்தது. அந்த கூடாரங்கள்லாம் எப்படி இருந்தது, உல்லாசித விளங்குகின்ற எப்படி பிரகாசமா இருக்கக்கூடிய தவள வெண்மையான பட துணியினாலான மண்டப சத 100 கூடாரங்களினால் சோபினீம் அழகாக இருக்கக்கூடிய ஆவாச பூமியும் அந்த இருப்பிடத்தை அவாப அடைந்தார். தஸ்யாம் ச அவதீர்ய ராஜவத் சர்வாஹ கிரியாஹ சகார. தஸ்யாம் ச அவதீர்ய அப்படின்னா தஸ்யாம் ஆவாச பூமியாம் அவதீர்ய,
அந்த எந்த இடத்துல இவ வந்து என்கேம்ப்மெண்ட் பண்ணியிருக்காளோ அந்த இடத்துல இவர் இறங்கி ராஜாவை போல எல்லா விதமான காரியங்களையும் பண்ணார்னு இருக்கு. ராஜாவது ராஜவது தாராபீடனை போல் சர்வாகா கிரியாகா சக்கார அப்படின்னு ஒரே வார்த்தையில போட்டார். ஸோ சர்வாகா கிரியாகாங்கிறச்சி அந்த சேனைக்கெல்லாம் உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கா, அவளுக்கு இப்போ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா ப்ராப்பரா, அந்த சேனை ஒழுங்கா இருக்காளா, அதுக்கப்புறம் சேனாபதியை கூப்பிட்டு நம்ம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு டிஸ்கஷன்ஸ் மந்திராலோசனை இந்த மாதிரி, அப்புறம் அவளுக்கு இது கொடுக்கணுமோ இல்லையோ, ஆதேசம் கொடுக்கணுமோ இல்லையோ, இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள் ராஜா எப்படி பண்ணுவாரோ அது போல எல்லா காரியங்களையும் சக்கார செய்த. சர்வைஹி ச தைஹி சமேத்ய நரபதிபிஹி அமாத்யைஹி ச விவிதாபிஹி கதாபிஹி வினோத்யமானஹ தம் திவசம் அசேஷம் அபிநவ பித்ரு வியோக ஜன்மனா சர்வைஷ்ச தைஹி நரபதிபிஹி அமாத்யைஷ்ச சமேத்ய, எல்லா அந்த ராஜாக்கள் கூட இருந்தாலோ இல்லையோ, ஏன்னா ஒவ்வொரு ராஜாவியா ஜெயிச்சு அந்தந்த ஆர்மி கூட தன்னோட சேர்ந்து இருத்தோ இல்லையோ, ஜெயிக்கிறதுங்கிறது இல்லாட்டாலும் அவாவா வந்து வாலண்டரியா வந்து இவனோட ஜாயின் பண்ண ராஜாக்கள் இருந்தா, அந்த நரபதிபிகி தைஹி சர்வைஹி அந்த எல்லா நரபதிபிகி ராஜாக்கள் அமாத்தியைஷ்ட மந்திரிகளுடன் கூட சமேத்திய கூடிய கூடி விவிதாபிகி கதாபிகி பலவிதமான கதைகளினால் வினோத்தியமானஹா பொழுதை போக்கப்படுகின்றவராக அவருக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் பலவிதமான கதைகளை கூறி. அப்படி இருந்த சந்திராபீடன் தம் திவசம் அந்த நாளை அசேஷம் முழுவதுமாக புதுசாக அப்பாவை விட்டு பிரிஞ்சு அவன் வந்திருக்கான், அதனால ஒரு துக்கம் அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த துக்கத்தினால அந்த டேட்டாயத்தை அப்படியே பொழுதுபோக்கினான் அப்படிங்கிற. ஸோ தம் திவசம் அசேஷம் அபிநவ பித்ரு வியோக ஜென்மா, புதுசாக பித்ரு தந்தையிடமிருந்து வியோக பிரிந்ததினால் ஏற்பட்ட சோக வேகேன துக்கத்தினுடைய வேகத்தினால ஆயாசியமான ஹிருதயா, அப்படியே ஒரு ஹிருதயம் வந்து ரொம்பவும் ஆயாசப்பட்டிருக்கு. ஆயாசப்பட்டிருக்குன்னா என்ன சொல்றது, ஒரு இட் இஸ் பீங் டார்ச்சர்ட், பிகாஸ் டார்ச்சர்டு கூட நான் சொல்ல முடியாது, டார்மெண்டட், ஆமா, ஒரு ரொம்ப ஒரு படுத்தல் படுத்திருக்கு அந்த மனசை, அந்த துக்கம்ங்கிறது அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கோமேங்கிறது. அதனால இந்த கதைகளெல்லாம் கேட்டுண்டு துக்கத்தினால ஆயாசியமான ஹிருதயா தன்னுடைய மனசு வேதனையுடன் கூடின ஹிருதயத்தை கொண்டவனாக துக்கேன துக்கத்துடன் தம் திவசம் அசேஷம் அந்த நாளை அத்தியவாகியது தாண்டினான், அந்த நாளை வந்து துக்கத்தோடு தாண்டினான். அதிவாகித திவசஹ ச யாமினிமபி ஸ்வஷயனீயஸ்ய ந அதிதூரே நிஹித ஷயன நிஷன்னேன வைஷம்பாயனேன அன்யதஹ ச சமீபே க்ஷிதிதல விநியஸ்த குத பிரசுப்தயா பத்ரலேகயா சஹ அந்தரா பித்ருசக்தம் அந்தரா மாத்ருசம்பத் சம்பத்தம் அந்தரா சுகநாசம் அயம் குர்வன் ஆலாபம் ந அதி உபஜாத நித்ரஹ பிராயேன ஜாக்ரதியேவ நின்யே. எப்படி கார்த்தால வந்து ஏதோ எல்லாரோடையும் கதைகளை சொல்லிட்டு போக்கின்னு இருந்த மாதிரி இவன் வந்து ராத்திரியில என்ன பண்ணான்னா, பக்கத்தில் வந்து வைஷம்பாயனன் கொஞ்சம் தூரம் தள்ளி படுத்துண்டு இன்னொரு சைடில் வந்து பத்ரலேகா படுத்துட்டு இருந்தா, அவளோட கொஞ்ச நேரம் அப்பாவை பற்றி கொஞ்ச நேரம் அம்மாவை பற்றி கொஞ்ச நேரம் சுகநாசரோட கழித்த காலங்களை பற்றி பேசிண்டே ரொம்ப தூங்காத மோஸ்ட்லி முழிச்சுண்டே அந்த நைட்டையும் போக்கினான் இந்த சென்டென்ஸில். ஸோ அதிவாகித திவசஸ்ட அதிவாகித நா பொழுதை போக்கினவனாக அந்த சந்திராபேடன் யாமினியமபி இரவையும் ஸ்வஷயனீயஸ்ய தன்னுடைய படுக்கையிலிருந்து நாதி தூரே மிகவும் கிட்டக்க நிஹித ஷயன நிஷண்ணேன தன்னுடைய படுக்கையை வைத்து அந்த படுக்கையில் படுத்திருக்கும் வைஷம்பாயனேன சக வைஷம்பாயனனை கூட வைஷம்பாயனோட கூட பேசின்றிருந்தார்,
அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் யார், ஸ்வஷ் அந்யதஸ்ச, இன்னொரு பக்கத்தில் சமீபே பக்கத்தில், க்ஷிதிதல விநியஸ்த கீழே, அதாவது பூமியில் வைக்கப்பட்ட குத குதங்கிறச்சு அந்த தர்பாசனம், இல்லைன்னா ஒரு ஒரு கம்பளம்னு எடுத்துக்கலாம். இந்த கம்பளியை போட்டுண்டு கீழே பூமியில் கம்பளியை போட்டு விரிச்சுண்டு பத்திரலேகா படுத்துட்டுருக்கா, ரைட்டா, பிரசுப்தையா தூங்கிட்டு இருக்கக்கூடிய பத்திரலேகையா சக பத்திரலேகாவுடன் கூட அந்தரா பித்ருசக்தம், அந்தராங்கிறச்சு இந்த இடத்துல மத்தியே மத்தியேன்னு அர்த்தம், நடுவுல நடுவுல அப்பாவை பத்தி, சக்தம்னா சம்பந்தம், நடுவுல நடுவுல அப்பா சம்பந்தமான விஷயம், அந்தரா நடுவுல நடுவுல மாத்ரு சம்பந்தம் அம்மா சம்பந்தமான விஷயம், அந்தரா நடுவில் சுகநாசமயம், சுகநாசமயம் ஆலாபம் குறுவன்னு, சுகநாசரை பத்தி பலவிதமான ஆலாபம் வார்த்தைகளை கூறிக்கொண்டு, அதி உபஜாத நித்ரா, நாதி உபஜாத நித்ரா, ரொம்ப நேரம் தூங்கினவராக இல்லாமல், உபஜாத நித்ரஹான நன்னா தூங்கி, நாதி உபஜாத நித்ரஹாங்கிறது ரொம்ப தூக்கம் வராமலேயே, பிராயேண பொதுவாக ஜாகிரதேவ நின்யே, எதை இந்த ஜாகிரதேவ முழித்து விழித்தவராகவே நின்யே கழித்தார்னு அர்த்தம், நயத்தினுடைய இது லிட்ல காரம் அது இல்ல நீ, அதுல வந்து ஜாகிரதேவ யாமினிமபி நின்யேங்கிறது அந்த அந்த சென்டென்ஸ்னுடைய ஆரம்பத்துல யாமினிமபின்னு இருக்கு, இரவையும் விழித்தவராகவே கழித்தார் அப்படின்னு இருக்கும். பிரத்யூஷேச்ச உத்தாய தேனைவ கிரமேண அனவரத பிரயாணக்கைஹி பிரதி பிரயாண பிரயாணக்கம் உபச்சியமானேன சேனா சமுதாயேன ஜர்ஜர ஜர்ஜரயன் வசுந்தராம் சூர்ணயன் காணனானி சமீ குர்வன் விஷமானி பிராஸ்திஷ்டத. அதாவது பிரத்யூஷே விடியற் காலையில் ச உத்தாய எழுந்துண்டு தேனைவ கிரமேண, முன்னாடி வந்த அதே கிரமத்தில் அந்த ஒரு ப்ராசஸையே யூஸ் பண்ணி அந்த மார்க்கத்திலேயே அனவரத பிரயாண கைகி பிராதிஷ்டதன கிளம்பினார்னு அர்த்தம். ஓகே, ஸோ அனவரத பிரயாண கைகி பலவிதமான பிரயாணத்துக்கு உண்டான அந்த திக்விஜய யாத்ராவுக்கு உண்டான விஷயங்கள் இல்லையா, அந்த யாத்ரா காலத்துக்கு இருக்கிற சாமான்கள் எல்லாம், அதனால் உபச்சீயமானேன பிரதி பிரயாணகம் உபச்சீயமானேன சேனா சமுதாயேன, தன்கிட்டையே நிறைய பிரயாணத்துக்கு உண்டான சாமான்கள்லாம் இருந்தது, அதுதான் அனவரத பிரயாண கைகி, இன்சசன்ட் மார்ச்னு எடுத்துக்கலாம் அதை. ஓகேயா, பிரயாணக்கம்ங்கிறச்சே அந்த இன்சசன்ட் நடைகள்னால, மேலும் பிரதி பிரயாணகம் ஒவ்வொரு மார்ச் மோதும் இவன் என்ன பண்ணா, உபச்சீயமானேன சேனா சமுதாயேன அவரோட கூட சுத்தி இருக்கக்கூடிய ஆர்மி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. ஓகே, வித் எவ்ரி மார்ச் தட் ஹி ஸ்டார்டெட், எவ்ரி டே அவர் போகிறச்சே கூட சேனை வளர்ந்துட்டே இருந்துதான். என்னத்தினால வளர்ந்தது, ஏன்னா ஒவ்வொரு கிங்டமும் போகிறச்சு அந்த ராஜா வந்து இவனுக்கு அனுப்பிடுஞ்சிடுறான் எந்த ஒரு பேச்சும் இல்லாத, ஸோ அவன் சேனையே அனுப்பி வைக்கிறான், இந்த இருக்கட்டும் உனக்கும் அப்படின்னு. ஸோ அதனால உபஜீவமானேன சேனா சமுதாயேன, அந்த பலத்தினுடைய சேனையினுடைய சமுதாயம் கூட்டமானது உபஜீவமானேன வளர்ந்து கொண்டிருக்கிற சேனையினால் வசுந்தராம் பூமியை ஜர்ஜயன்னு ஜர்ஜரையன்னு அப்படியே வெலவெலத்து போற மாதிரி சிதிலமா ஆக்கி கொண்டு பூமியை, எதனால இந்த சேனை வளர்ந்துட்டு இருக்கே அதனால பூமியை வந்து அப்படியே வெலவெலத்து போற மாதிரி ஆயிடுது, பூமியை ஆட்டிக்கொண்டு சிதிலமாக ஆக்கிக்கொண்டு காணனானி சூர்ணையன்னு காடுகளை அப்படியே புடிப்புடியாக ஆக்கிக்கொண்டு விஷமாணி மேடும் பள்ளமுமாக இருக்கக்கூடிய மேடுகளை சமீ குர்வன்னு அப்படியே அமுக்கிக் கொண்டு சமதளமாக ஆக்கிண்டு அப்படி பிராதிஷ்டத்தை கிளம்பினான். பரிபிரமன் நமயன் நமயன் உன்னதான்
ஆஸ்வாசயன் பீதான் ரக்ஷன் ஷரணாகதான் உன்மூலயன் விட்டபக்கான் உத்சாதயன் கண்டகான் அபி சிஞ்சன் ஸ்தானஸ்தானேஷு ராஜபுத்திரான் சர்வ ஜயன் சமர்ஜயன் சமர்ஜயன் ரத்னானி ரத்னானி இடத்துல போய் முடியும் பிரக்யாபயன் சச்சரிதம் பிருத்திவீம் விசச்சார அப்படிங்கிற இடத்துல இருக்கு. சோ சனேஷனேகி மெதுவாக ஸ்வேச்சையா பரிபிரமன் தன் இச்சப்படி சுற்றி கொண்டு பிருத்திவீம் விசச்சார பிருத்திவியை சுற்றினான். எப்படி எல்லாம் உன்னதானு நமையன்னு உன்னதானு ரொம்பவும் உத்ததமா கர்வத்தோட தலை தூக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் ராஜாக்கள், அதாவது நான் ரொம்ப கர்வத்தோட இருக்கேன் நான் தான் வசத்தின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பானோ இல்லையோ, அந்த ராஜாக்கள் எல்லாரையும் நமையன்னு வணங்க வைத்து, அதாவது ஹி ஒன் ஓவர் தெம் இல்லையா, அந்த ராஜாக்கள் எல்லாரையும் நமையன்னு வணங்க வைத்து, அதுக்கப்புறம் இது இது வந்து இந்த விஜயத்தினுடைய ஒரு பிரக்ரிய சொல்றார், எந்தெந்த ராஜாக்களுக்கு எப்படி எப்படி இவர் ட்ரீட்மெண்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வருது இந்த இடத்துல சரியா. சோ சனேஷனேகி மெதுவாக ஸ்வேச்சையா பரிபிரமன் தன் இஷ்டப்படி மொள்ளமா அப்படியே சுவாதந்திரியமா சுத்திண்டு உன்னதானு தன்னுடைய சைன்யம் ராஜ்யம் இதனால ரொம்பவும் கர்வத்தோட இருக்கக்கூடிய ராஜாக்களை நமையன்னு தன் வசப்படுத்தி கொண்டு உன்னமையன்னு நதானு நதானுங்கிறது இவனுடைய ஆதிக்கியத்தை அக்செப்ட் பண்ணிட்டு இவனுடைய ஆக்ஞா பரிபாலனத்துக்காக அப்படியே நமையன் உன்னதானு சாரி நதானு வணங்கி இருக்கக்கூடிய தலைவணங்கி இருக்கக்கூடியவர்களை உன்னமையன்னு உன்னமையன்னுங்கிறது தானம் சத்காரம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உனக்கு தரேன்னு சொல்லி அவளை தூக்கி விடுறான். யாரெல்லாம் இவனுக்கு அடிபணிஞ்ச மாதிரி தன்னுடைய இதை காமிக்கிறானோ உனக்கு அதீனமா நான் இருக்கேன்னு சொல்லி தனவணங்கிறானோ அந்த ராஜாக்கள் எல்லாம் உன்னமையன்னு மேல தூக்கி விடுறான் இவன் சந்திராபேடு. அதுக்கப்புறம் பீதானு ஆஸ்வாசையன்னு பயந்து ஒளிஞ்சு இருக்கிறவாள கவலைப்படாதீங்கோ நான் இருக்கேன் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்வாசப்படுத்துறான். அதுக்கப்புறம் சரணாகதானு ரக்ஷன்னு சரணாகதி வந்து அடைஞ்சவாளை ரக்ஷன்னு அவளை காப்பாற்றி கொண்டு விட்டப்பக்கான உன்மூலையன்னு இங்க விட்டப்பக்காங்கிறச்சு மரங்கள்னு ஒரு அர்த்தம், மரங்களை பிடுங்கி எரியறான்னா இவனுக்கு சரிப்பட்டு வராது, அதனால அந்த விட்டப்பக்கஹான்னா வஞ்சகஹாங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, வஞ்சகர்களை உன்மூலையன்னு அப்படியே வேரோடு பிடுங்கி எரிஞ்சு கொண்டு கண்டகான முள் போல இருக்கக்கூடிய அந்த க்ஷுத்ரமான எதிரிகள்லாம் இருப்பாளோ இல்லையோ, முள் போல வந்து குத்திண்டே இருப்பா தொந்தரவுபடுத்திகிட்டே இருப்பா, அந்த ஜனங்களை வந்து உற்சாதையன்னு உற்சாதையன்னு தூர விளக்கி ராஜபுத்திரானு ஸ்தானஸ்தானேஷு அபிஷிஞ்சன்னு அவளுக்கு பொருத்தமான ஸ்தானத்துல ராஜபுத்திரானு இளவரசர்களை அபிஷிஞ்சன்னு ஒரு யுவராஜாபிஷேகம் பண்ணி ஆர் ராஜாபிஷேகம் பண்ணி ரத்னானி சமர்ஜயன்னு ரத்னங்களை இது பண்ணிண்டு கலெக்ட் பண்ணிண்டு சேர்த்து கொண்டு பிருத்திவியும் விசச்சாரால போய் முடியணும் எல்லாமே. இது எல்லாம் வந்து இந்த சத்ரு பிரத்தியம் போட்டு சந்திராபீடனுக்கு அட்ஜெக்டிவா வருது இது எல்லாமே சரியா. மேல படிங்கோ உபாயனானி பிரதிச்சன்னு அப்படியே சொல்லிட்டு வாங்கோ அர்த்தம் வேணா சொல்லிட்டு வாங்கோ புரியுறதா. அர்த்தம் அவ அந்தந்த ராஜாக்கள்கிட்ட போகிறச்சு அவாவா கிஃப்ட்ஸ் கொடுப்பாளோ இல்லையோ அந்த கிஃப்ட் எல்லாம் இவர் வந்து அக்செப்ட் பண்ணிண்டேன்னு அர்த்தம். அப்போ கரானு கிருண்ணன்னு கிருண்ணன் கரானு ஆதிஷன்னு தேச வியவஸ்தாக ஆதிஷன்னு தேவ வியவஸ்தாக ஆதிஷன்னு. சோ கரானு கிருண்ணன்னுங்கிறது கிருண்ணன்னு கைகளை பிடித்து என்ன கரஹான டாக்ஸ் வரிகளை இல்ல கை டாக்ஸ் எடுத்துட்டு வரிகளை கிருண்ணன்னு கரான் கிருண்ணன்னு போட்டு
டாக்ஸஸ் வந்து பிடித்துக்கொண்டு தேச தேச வியவஸ்தா ஆதிஷன் அரசியல் ஆட்சியை வந்து அதுக்கான வேணுங்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துண்டு. அப்புறம் வந்து கொடி இருக்க அது எல்லாத்தையும் அங்கங்க வந்து ஸ்தாபித்து அது எல்லாத்தையும் வந்து பறக்க விட்டு கீர்த்தனானி குருவன்னு கீர்த்தனானின்னா இது சப்தம் போட்டுக்கொண்டா தன்னுடைய கோஷணம் ஜெய விஜய வெற்றி முழக்கம் வெற்றி வெற்றி முழக்கத்தை செய்து கொண்டு சாசனானி லேக்கேன்னு எல்லா அக்ரிமெண்ட்ஸும் வந்து கையெழுத்து போட்டுக்கொண்டு சாசனங்கிறச்சு அந்த தனக்குன்னு எடுத்து சாசன பத்திரம் எழுதி கொடுக்கறது இல்லையா என்ன அடிமை சாசனம்னு சொல்லுவா. இது வந்து இந்த வெசல் வெசல் கிங்டத்துக்கான சாசனத்துக்கு எழுதுகிறது தட் யூ ஆர் மை வெசல்னு கரெக்ட். ஆமா பூஜை என்ன அக்ரஜன்மனக முன்னாடி பிறந்தவர்களை நமஸ்கரித்து கொண்டு முனின்னு பிரணமன்னு முனின்னு முனிவர்களை வணங்கி கொண்டு பாலையன்னு ஆசிரமான்னு ஆசிரமத்தில் வசிக்கும் மனிதர்களை அவர்களை ரட்சித்து கொண்டு ஏன்னா நம்ம ஒரு ராஜ்யத்துல இருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு முன்னாடி எல்லாம் போகிறச்சே காட்டு வழியா போகணும். அப்போ தபோவனத்துல வந்து நுழைய வேண்டியிருக்கோம். அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத அவாளையும் பரிபாலிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய முனிவர்களையும் நமஸ்காரம் பண்ணிட்டு போறது போறது. ஜனயன் ஜனான் ஜன அனுராகம் 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 ஜனங்களிடத்தில் ஒரு அனுராகத்தை அனுராகம் ஜனயன்னு மக்களிடத்தில் ஒரு ஒரு விதமான ஒரு பற்றுதலை ஏற்படுத்தி கொண்டு பிரகாஷயன்னு விக்ரமம் வெற்றியை ஒளி வீசிக்கொண்டு ஆரோப்பயன் பிரதாபம் தன்னுடைய வீர பிரதாபத்தை வந்து தலையில் தாங்கிக் கொண்டு உபச்சின்வன் யசக புகழை உபச்சின்வன் சேர்த்துக்கொண்டு சேர்த்துக்கொண்டுன்னு அர்த்தம் உபசயத்தின் வளர்க்கிறது அனுசந்தானம் அனுசந்தாயதி குணானு நற்குணங்களை வந்து விரிவாக நல்ல பெருசாக்காக்கி கொண்டு பிரக்யா பயன் சஞ்சரித்தம் சச்சரித்தம் 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 நாட் சஞ்சரித்தம் சச்சரித்தம் தன்னுடைய உண்மையான வந்து உண்மையான நடவடிக்கைகளை பிரக்யா பயன் நல்ல அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொண்டு நன்னடத்தை பெட்டர் உண்மையானதுங்கிறத விட நன்னடத்தையை இது பண்ணிண்டு வெளிப்படுத்தி நன்னடத்தையை வந்து நல்ல பிரஸ்தாபித்துக் கொண்டு பிருத்திவிம் விசச்சார பூமியை சுற்றி வந்தார் விசச்சார சுற்றி வந்தார் சுற்றி வந்தார் எங்கெங்கெல்லாம் இப்ப அடுத்தது போனா எந்தெந்த திக்குகளுக்கு போனா அப்படிங்கறது அடுத்த சென்டென்ஸ். ஆமா பிரதமம் பிராச்சியம் முதலில் வந்து பிராச்சி திசை தட் இஸ் நார்த் ததஸ் பிராச்சிங்கிறது கிழக்கு திசை கிழக்கு ததஹ த்ரிஷங்கு திலகாம் திரிஷங்குங்கிறது வந்து சதர்ன் டிரெக்ஷன் ஆக்சுவலி திரிஷங்கு டிரெக்ஷன்ங்கிறது என்னன்னா சவுத். ஸோ அதனால தக்ஷிண திசையை அதற்கு பிறகு முதல்ல பிரதமம் பிராச்சியம் முதலில் கிழக்கு அதற்கு பிறகு தக்ஷிண திசை ததா அதுக்கப்புறம் வருணலாஞ்சனாமங்கிறச்ச பிரதீச்சி மேற்கு அனந்தரம் சப்தரிஷி தாரா ஷபலாம் திசம் சப்தரிஷி மண்டலம் தாரா நட்சத்திரங்கள் இவைகள்னால ஷபலாம் பிரகாசமாக இருக்கக்கூடிய திக்குன்னு நார்த் வடக்கு அதை விஜிக்யே ஜெயித்தான் வருஷத்ரயேன ச ஆத்மீகிருத அசேஷ
द्वीपांतरम सकलम एव चतुरंबोधि अंबोधि कात वलय परी परिका प्रमाणम बब्राम मही मंडलम वर्षत्रयेन मूंड्र वरुडंगलिलेये च आत्मीकृत अशेष द्वीपांतरम तन्नुडदे आक आक्किकोंड அசேஷ மிச்சம் மீதி இருக்கின்ற தீபாந்தரம் எல்லா தீபம் ஐலண்ட்ஸ் அந்தரம்னாக்கா இல்ல தீபாந்தரம் எல்லா தீபங்களுடன் கூடின எல்லா தீபங்களுடன் கூடின அந்த பூமி வலயத்துக்கு போறது. ஆமா, சதுரம் போதி நான்கு கடல்களிலும் அதிகாத்த அம்போதி காத்த காத்தனன்னு தெரியல வலைய அப்படின்னாக்கா அது ஒரு சர்க்கிள், பரிகா அப்படின்னாக்கா அது ஒரு லைன், பிரமாணம் அது ஒரு கோடு, பிரமாண கோடு பப்ராம மகி மண்டலம் பூமியை சுற்றி வந்தான். பரிகாங்கிறச்சு அகழி, இந்த பூமிக்கு வந்து இந்த நான்கு ஓஷன்ஸ் இருக்கு, அந்த சமுத்திரங்களும் ஒரு அகழி மாதிரி இருக்கு, அது பரிகா வலயம். அந்த பரிகா பிரமாணம் என்னன்னா, இந்த சமுத்திரத்தினால காத்த வலயம் தோண்டி வைக்கப்பட்ட ஒரு அகழி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பூமியை, எல்லா விதமான துவீபங்களுடன் கூடின இந்த பூமியை ஆத்மீகிருத தன்னதாக ஆக்கி கொண்டு இந்த மகிமண்டலம் பப்ராம இந்த பூமியை சுற்றி வந்தான். சூப்பர். இந்த வலைய பரிகா பிரமாணம் மாகன் கூட யூஸ் பண்றான். பரிகாங்க, ஆமா, சதுருதி இல்ல சதுருததி மாலா மேகலா புவோ பர்த்தா அப்படின்னு இதுல படிச்சிருக்கோம் நம்ம அந்த பரிகாங்கிறது. ஓ, அகழிங்கிற வேர்டா பரிகாக்கு, எதுலயும் படிச்சோம் மாமா. ஆமா, ரைட்டு தான், கதாச்சித் கைலாச சமீபச்சாரிணாம் ஹேமகூட தாம்னாம் கிராதானாம் சுவர்ணபுரம் நாம நிவாசஸ்தானம் ந அதி விப்ரக்ருஷ்டம் பூர்வ ஜல நிதேஹே ஜித்வா ஜக்ராஹ. ஒரு ததா, அதுக்கப்புறம் கிரமேண, அப்படி பை ப்ராசஸ் என்ன கிரமமாக என்ன பண்ணான்னா, அவஜித சகல புவன தலகா, இந்த சகல புவனதல பூமியினுடைய எல்லாவற்றையும் அவஜித தோற்கடித்தவனாக, வசுதாம் பூமியை பிரதக்ஷணீகிருத்திய பிரதக்ஷணம் பண்ணி பரிபிரமன்னு சுத்தி வரும் சமயத்தில், கதாச்சிது ஒரு சமயம், கைலாச சமீபச்சாரினாம் கைலாசத்துக்கு பக்கத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஹேமகூட்ட தாம்னாம், ஹேமகூட்டங்கிற மலையை வந்து வீடாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய கிராதானாம் வேடுவர்கள், அந்த வேடுவர்களுடைய சுவர்ணபுரம்ங்கிற ஒரு நிவாசஸ்தானம் இருப்பிடம் இருக்கு, அந்த நிவாசஸ்தானம் நாதி விப்ரகிருஷ்டம் ரொம்ப தூரக்க இல்லாத பக்கத்தில் இருக்கக்கூடிய பூர்வ ஜலநிதேகே நாதி விப்ரகிருஷ்டம், எது கிழக்கு சமுத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவர்ணபுரம் நாம நிவாசஸ்தானம், அந்த சுவர்ணபுரம் என்கிற அந்த இருப்பிடத்தை ஜித்வா ஜெயித்து விட்டு ஜக்ராக பிடித்தான். யாரு? வேடர்களுடைய ஒரு சுவர்ணபுரம் அப்படிங்கிறது இந்த ஹேமகூட்ட பர்வதத்தில் இருக்கிறது, அந்த கைலாசத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது, அதை இவன் ஜெயிச்சு பிடிச்சுட்டான். கிண்ணஸ்ய நிகில எல்லாவற்றிலும் தர தரணி பூமியே பூமி தல பூமி தளத்தின் பரியட்டன சுற்றி வரும் கிண்ணஸ்ய கிண்ணஸ்யன அதாவது முழு பூமியையும் சுற்றுவதினால் களைத்து இருக்கக்கூடிய களைத்து கிண்ணஸ்ய நிஜபலசிய தன்னுடைய சைன்யத்தினுடைய
விஸ்ராம ஹேத்தோகோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு காரணத்திற்காக கதிபயான் சில தினங்கள் திவசான் அத்திஷ்டத்து அங்கேயே தங்கினான் சூர்ணபுரியில். ஏகதா தூ தத்ரஸ்த ஏவ இந்திராயுதம் ஆருஹ்ய மிருகயா நிர்கதோ விசரன் காணனம் ஷைல ஷிகராத் அவதீர்ணே அவதீர்ணம் எதிர்ச்சையா அவதீர்ணம் அவதீர்ணேவா அவதீர்ணம் அவதீர்ணம் கிண்ணர மிதுனம்க்கு போறது. அவதீர்ணம் எதிர்ச்சையா கிண்ணர மிதுனம் அத்ராக்ஷீத். ஏகதா ஒரு சமயத்தில் தூ எப்போ என்றோ தத்ரஷ்ட அங்கு சூர்ணபுரியில் ஏவ இந்திராயுதம் ஆரோக்கிய யானையின் மேல் யானை இல்ல அவன் இந்திராயுதங்கிறது குதிரை. ஓ சாரி, குதிரையின் மேல் ஏறி மிருகயா நிர்கதா வேட்டுவடையதற்காக வெளிக்கிளம்பிய காணனம் விசரன் காடுகளில் விசரன் சுற்றி தானே பிரம்மன் தானே. ஆமா, காட்டை சுற்றி வந்து ஷைல சிகராத்து மலையின் உச்சியில் இருந்து அவதீர்ணம் கீழே இறங்கி எதிர்ச்சையா ஏதோ ஒரு இந்த காரணத்திற்காக கிணறம் கிணற மிதுனம் அத்ராட்சித்து ஏதோ ஒரு பேர். ஆமா, கிண்ணறங்கிறது அதாவது அந்த கிண்ணரா பெயர் வந்து ஷைல சிகராது அவதீர்ணம், மலையினுடைய சிகரத்திலிருந்து இறங்கி வந்த அந்த கிண்ணர மிதுனத்தை பார்த்தான். அந்த பெயர் அவ ரெண்டு பேரையும் பார்த்தான். இல்ல, கிண்ணரங்கிறது வேற, கிராத்தான ஹண்டர்ஸ், கிண்ணராங்கிறது அந்த ஒரு தெய்வ விசேஷம், யோகி விசேஷம். கரெக்ட். ஆமா, சோ தேர் நாட், அவளுக்கு வந்து முகம் வேறன்னு நினைக்கிறேன். ஒரு குதிரையினுடைய முகம் ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் குதிரை அந்த மாதிரி ஏதோ இருக்கும். அவள்லாம் ரொம்ப நன்னா பாடுவான பேரு. குதிரை முகமா இருக்காது, குதிரை காலு. முகம் வந்து நம்ம மனுஷ முகம். அபூர்வ தர்சனதையா உபஜாத குதூஹலஹ கிரஹண அபிக்த சமீபம் உபசர்பித துரகஹ துரங்கஹ சம் சமுபசர்பன் அதிருஷ்ட பூர்வ புருஷ தர்ஷன த்ராச பிரதாவிதம் ச தத் பலாயமான பலாயமானம் அனவரத பார்ஷ்ணி பார்ஷ்ணி பிரஹார த்விகுணித கிருத அபூர்வ தர்ஷனத்தையா அபூர்வமான அந்த கிணறுகளை கண்டதினால் உபஜாத்த குதூகல ஏற்பட்ட ஒரு ஒரு விதமான மகிழ்ச்சியினால் குதூகலம்னா கியூரியாசிட்டி, ஆவல், கியூரியாசிட்டி ஆவல் ஆவலினால் கிருத கிரகண அபிலாஷ அவர்களை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையினால. கரெக்ட். ஆமா, அவர்களை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் ஆசையை கண்டவனாக இல்ல. ஏன்னா சந்திரா பீடனுக்கு பிரதமா விபக்தியில இருக்கு சமுபஜாத குதூகலகா ஆவல் ஏற்பட்டவனாக அவர்களை பிடிப்பதில் ஆசை உள்ளவனாக தத் சமீபம் அந்த கிண்ணர்களின் தத் போடுறவர் தஸ்ய தயோகோ சமீபம்னு எடுத்துக்கலாம். இல்ல தஸ்ய சமீபம் தத் சமீபம் சமாசம் தத் சமீபம் ஆதராத்து மிகவும் மரியாதையுடன் அவர்களின் அருகில் சென்று உபசர்பித்த துரங்க உபசர்பித்த குதிரை உபசர்பித்தன அருகில் எடுத்துக்கொண்டு அந்த குதிரையை பக்கத்தில் உபசர்பித்த எடுத்துக்கொண்டு சமுபசர்பன்னு பின்தொடர்ந்து கிட்ட நெருங்கின்னு அர்த்தம் கிட்ட நெருங்கி பின்தொடர்ந்து அதிருஷ்டபூர்வ கண்ணுக்கு தெரியாமல் இந்த இடத்துல இது இந்த இது வந்து கிண்ணர மிதுனத்துக்கு போக போறது
தட் இஸ் அதிருஷ்டபூர்வ புருஷ தர்ஷன திராச பிரதாவிதம்ங்கிறச்சு இதுவரைக்கும் அந்த கிண்ணற மிதுனாலாம் வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க முன்னாடி பார்த்ததில்லை. ஸோ அதிருஷ்டபூர்வ முன்பு பார்க்காமல் இருக்கக்கூடிய புருஷனின் தர்சன பார்த்ததினால் திராச பயத்தினால் பிரதாவிதம் ஓட வைக்கப்பட்ட அந்த கிண்ணற ஜனங்களை, கிண்ணற மிதுனத்தை இவன் பின்தொடர்ந்து ஓடினான்னு அர்த்தம். அதிருஷ்டபூர்வ புருஷ தர்ஷன திராச பிரதாவிதம் ச தத் பலாயமானம் ஓடுகின்ற பலாயமானம்னு அப்படியே ஹி இஸ் அது வந்து தலைதிரிக்க ஓடுறது அந்த மிதுனம். அதுக்கு பின்னாடி இவன் எப்படி போறான்னா இந்த பாருங்க அனவரத பார்ஷ்ணி பிரகார த்விகுணீகிருத ஜவேன இந்திராயுதேன. அந்த இந்திராயுதம் குதிரையை வந்து த்விகுணீகிருத ஜவேன அதுக்கு டபுள் மடங்கு ஸ்பீடு ஜாஸ்தி ஆயிடுது. என்னத்தினால டபுள் மடங்கு ஸ்பீட் ஜாஸ்தியாருது? அப்ப அனவரத பார்ஷ்ணி பிரகார, பார்ஷ்ணினா குதிகால்னு அர்த்தம். ஒரு குதிரை மேல உட்காந்துட்டு அந்த குதிகாலால சைடுல அப்படியே இடிச்சா அது வந்து இன்னும் ஃபாஸ்டா ஓடும் இல்லையோ? குதிகாலினால் அடித்ததினால் த்விகுணீகிருத இரண்டு மடங்கான ஜவேன வேகத்துடன் கூடின இந்திராயுதேன இந்திராயுத என்கிற குதிரையுடன் கூட ஏகாகி நிர்கத்திய அப்படின்னா தனி ஒருவனாக வெளிக்கிளம்பி நிஜ பல சமூகா தன்னுடைய சைன்யத்தில் இருந்து சதூரம் மனுசு சார வெகு தூரம் அதை பின்தொடர்ந்து சென்றான். அத்ர கிரகியதே அத்ர கிரகியதே இதம் கிரகிதம் இதம் கிரகிதம் இதி அதி ரபசா கிருஷ்ட சேதாக மகாஜவதயா துரகம் துரங்கமஸ்ய முகூர்த்த மாத்திரேன ஏக பதம் இவ அத்வானம் ஜகாம அத்ர கிரஹ்யதே அங்கு பிடியுங்கள் அங்கு பிடியுங்கள் இதம் கிரகித்தம். இது வந்து மனசுலயே அவன் சொல்லிக்கிறான், தோ பிடிக்கப்பட்டுடுதோ தோ பிடிக்கப்பட்டுடுதோ இதம் கிரகித்தம் தோ புடிச்சிட்டேன் தோ புடிச்சிட்டேன் அப்படிங்கிறான் மனசுல. இதி அதி ரபச ஆக்ருஷ்ட சேதா என்று அதி ரபச வெகுவாக வந்து ரபசம்னாக்க அப்படியே அந்த பரபரப்பு பரபரப்புடன் ஆக்ருஷ்ட சேதாக அப்படியே அதுல வந்து பிடிப்பட்ட ஒரு பெரிய மைண்டுடன் மகா ஜவதையா வெகு வேகமாக துரகமசிய குதிரையினுடைய முகூர்த்த மாத்திரேன ஒரு நொடி பொழுதினால் மாத்திரேன ஏக பதம் ஒரு அடி வைத்தது போல் ஒரு அடி வைத்தது போல் இவ அசாகாய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தஸ்மாத் பிரதேசா அந்த இடத்தில் இருந்து பஞ்சதச யோஜனை பஞ்சதச 15 யோஜனை மாத்திரம் அத்வானம் ஜகாம அத்வானம்னா காற்றில் காற்றில் சென்ற வழி டிஸ்டன்ஸ் அத்வான டிஸ்டன்ஸ் அர்த்தம். சோ அந்த குதிரையினுடைய துரங்கமசிய மகாஜவதையா அந்த குதிரையினுடைய ஒரு மிகுதியான ஒரு வேகத்தின் காரணமாக முகூர்த்த மாத்திரேன ஒரு முகூர்த்தத்திலேயே ஏக பதம் இவ ஒரு பதம் எடுத்து வைத்தற் போல் அந்த பிரதேசத்திலிருந்து 15 யோஜனை தூரத்துக்கு அவன் போயிட்டானான். தோ பிடிச்சிடலாம் தோ பிடிச்சிடலான்னு சொல்லிண்டே அவன் மனசு வந்து அப்படியே இழுக்கப்பட்டு அவன் வந்து 15 யோஜனை தூரம் தள்ளி போயிட்டான். ஒரு அடி சொல்லுண்டே ஆமா தச்ச அனுபத்தியமானம் கிண்ணர மிதுனம் ஆலோக்கியத ஏவ அஸ்ய சம்முக பதிதம் அச்சல துங்க சிகரம் ஆரூரோக இதுவும் இன்னொரு அநாதர சஷ்டி இங்க வருது பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதாவது தச்ச அனுபத்தியமானம் கிண்ணற மிதுனம் அப்படி பின்தொடரப்படுகின்ற அந்த கிண்ணற மிதுனத்தை ஆலோகயதா ஏவ அஸ்ய இவன் பார்த்து கொண்டே இருக்கும் சமயத்தில் இவனை பொருட்படுத்தாமல் இந்த சந்திராபீடனை பொருட்படுத்தாமல்
சம்முக ஆபதிதம் அச்சல துங்க சிகரம் ஆருரோக. அந்த கிண்ணர மித்திரம் என்ன பண்றது, பின்தொடரப்பட்டது, பீங் பர்சியூட் லைக் திஸ் அந்த கப்பல் வந்து கிடுகிடு கிடுகிடுன்னு சம்முக ஆபத்தித்தம் தனக்கு எதிர்நோக்கி வந்து இருக்கக்கூடிய ஒரு அச்சல துங்க சிகரம் மலையினுடைய ஒரு உயர்வான சிகரத்தை ஆருரோக ஏறிட்டு இவன் இவன் பார்த்துட்டே இருக்கான். அவனை பொருட்படுத்தாம இது கிடுகிடுன்னு மேலே ஏறிடுச்சு. ஏறினதுக்கு அப்புறம் இவனால பின்தொடர்ந்து இவனால போக முடியல. மேல இவன் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தான். சே என்னடா, எதை யோசிச்சு நம்ம இப்படி ஒரு மூர்க்கமான ஒரு காரியத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோமே, இது ஏதாவது பிடிக்க முடியுமா, இது ஒரு வேஸ்டான ஒரு விவகாரம் ஆயிடுதேன்னுட்டு தன்னை பத்தி அவன் சொல்லிப்பான் அடுத்து.